வணக்கம். நாம் வந்து ஏற்கனவே செப்டிக் டேங்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கேம் வீடியோ வந்து போட்டிருந்தோம். எப்படி வந்து நிறைய மோசடிகள் செப்டிக் டேங்க்கில் க்ளீன் பண்ணுறது அந்த லாரியெல்லாம் வந்து பண்ணுறாங்கங்கிறது போட்டிருந்தோம். அது லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்து நிறையா லைக்ஸு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து செப்டிக் டேங்க்கு வந்து சுத்தம் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்டாக ப்ரஸ்னோ பியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு அதையும் வாங்கி யூஸ் பண்ணி அதோட ரிவ்யூவுமே நம்ம சேனலில் போட்டிருந்தேங்க. ஸோ அதை பார்த்துட்டுமே பல பேர் வந்து நல்லாயிருக்கு, நாங்களும் ஆர்டர் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணி பார்க்குறோம், யூஸ் பண்ணி பார்த்தோம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் புக் பண்ணி வாங்கினது திருப்பூர்லேங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து கோட்டூரில் புதுசாக ஒரு சேல்ஸ் அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து பாருங்கள். இந்த மாதிரி உங்களோட வீடியோ பார்த்தோம், அதில் இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தோம். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அதுக்கான விளக்கம்லாம் நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பழனியிலேருந்து கிளம்பி இப்போது கோட்டூர் வந்துட்டோம். ஸோ அங்கே இருக்கிற சேல்ஸ் ஆஃபீஸில் தான் நம்ம இப்போ உட்காந்துட்டுருக்குறோம். இது சம்மந்தமான நிறைய தகவல்களை வந்து அவர் சொல்ல போகிறாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சார் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கு. ப்ராடக்ட் வாங்கி பார்த்து ரிவ்யூ போட்டிருந்தேன், என்ன நினைக்கிறேன்? நான் உங்களுடைய எல்லா வீடியோவும் நான் பார்த்துருக்குறேங்க. சரி சரி. எல்லா வீடியோவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும், மக்களுக்கு இது என்ன தேவை அதை எப்படி கொண்டு சேர்த்தலாங்கிற மாதிரி. அதாவது மற்ற யூடியூபர்ஸோட உங்களோட சிறப்பு என்னென்னா, உங்களோட வீடியோவை வந்து பார்க்குறவங்க வந்து அதாவது ஸ்கிப் பண்ண மாட்டாங்க, முழுசாக அந்த வீடியோ பார்ப்பாங்க. அந்தளவுக்கு உங்களுடைய ஒரு அந்த சிறப்பு இருக்குதுங்கிறது நான் சொல்ல. அவ்வளோதான். தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். முதல்ல வந்து இந்த பொருளுடைய அளவு வந்து ஒன்று இருக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு, அதாவது 5000 10000 லிட்டர் செப்டிக் டேங்க்கு வந்து நம்ம 1/2 kg, அதாவது 1/2 kg இந்த பவுடர் வந்து 1/2 kg வந்து நம்ம அதை பயன்படுத்தணும் சார். வாங்கினேன், அதாவது தனி வீடுகளுக்கு வந்து 10000 லிட்டர் அளவு உள்ள டைப் செப்டிக் டேங்க்கு குறைவாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம இதை பயன்படுத்திக்கலாங்க. அதை அளவு தாண்டும் போது நம்ம அந்த அதை நம்ம பவுடரோட அளவு மேக்ஸிமம் தனி வீடுகளுக்கு இது ஓகே. தனி வீடு ஓகே, ஒரு 4-5 வீடு 10 வீடு இந்த மாதிரி செப்டிக் டேங்கோட அளவு 10000 லிட்டருமே இருந்தாலுமே அதை உபயோகப்படுத்துற நபர்கள் அதிகமா இருந்தாங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து சேர்த்துட்டோம், பவுடர் சேர்த்து போறோம். அதை நம்ம வந்து நம்ம கூப்பிட்டு கேட்டுட்டு, இந்த மாதிரி நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இத்தனை பேர் யூஸ் பண்றோம், அப்ப நம்ம அதை எவ்வளவு போடலாம் அப்படிங்கறது கேட்டுக்கிட்டு நம்ம அவங்க போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா சிறப்பா வேலை செய்யும். ஓகே. அடுத்த டவுட் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதை நம்ம போடுறது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்கானிக் கிளீனிங் லிக்யூடு வந்து நம்ம கொடுக்குறோம். இது எதுக்காக கொடுக்குறோம்னா, இதை வந்து நம்ம டாய்லெட் சிங்க் கிளீன் பண்றதுக்காக கொடுக்குறோம். இதை ஏன் நம்ம இதை நம்ம ஏன் கொடுக்குறோம், இதை ஏன் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிற முழுக்க முழுக்க ஆர்கானிக் பாக்டீரியாஸ் உங்களுக்கு வந்து 100% வந்து ஆர்கானிக் பாக்டீரியாஸ். அதை ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்குமே எல்லாருமே வந்து நம்ம டாய்லெட் சிங்கை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பினாயில், ஆசிட்டு, ப்ளீச்சிங் பவுடர், அதுவோ கடைகளில் நிறையா பிரபலமாக வைக்கிற நிறைய பொருட்களை வாங்கி பயன்படுத்துவோம். அதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிறது யூஸ் பண்ணுவோம். அதில் ஆசிட் இருக்குங்க, ஆசிட் கெமிக்கல் கெமிக்கல்ஸ் இருக்குங்க. இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த பவுடரை மட்டும் நம்ம பவுடர் மட்டும் வாங்கி போட்டுட்டு இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணால் முட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் தெரியல, நிறைய பேர் அதை பண்ணால் முட்டுறாங்க. நாம அதுக்கு தான் காம்போவாக கொடுத்துட்றோம், அது கூட கொடுத்துருவோம், 2 பாட்டில் கொடுத்துருவோம் நம்ம. அதை அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறமா அது தீந்துருச்சு அப்படின்னா திருப்பி வந்து நம்மகிட்டே வேணாலும் வாங்கிக்கலாங்க. இதே வாங்கணுமா கட்டாயம்? அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. இது வாங்க முடியலன்னா பக்கத்தில் ஏதாவது ஆர்கானிக் கிளீனிக் லிக்யூட் கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் சர்ஃப் எக்ஸல், ஏரியல், இந்த மாதிரி வாஷிங் பவுடர் போட்டு, சோப் ஆயில் போட்டு, ஷாம்பு கூட போட்டு, அது போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம இந்த ஆசிட் மெட்டீரியல்ஸ் மட்டும் தவிர இல்லாமல் தவிர்த்துக்கணும். இதை இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட்டாக. அதாவது முதல்ல இதை யூஸ் அளவு அளவு கரெக்டாக போடணும் சார். அதுக்கு அடுத்தது இந்த ஆசிட் மெட்டீரியல்ஸ் தவிர்த்துடணும், தவிர்த்துக்கணும். இந்த ரெண்டுங்க, இந்த ரெண்டையும் ஃபாலோ பண்ணிக்கணும். மூணு என்னன்னா, வேற ப்ராடக்ட் வாங்கியிருப்பாங்க. இது இல்லாமல் இது இல்லாமல் பிரஸ்னோ பியூருங்கிறது இல்லாமல் வேற ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து வேலை செய்யுமா செய்யாதா என்னன்னு தெரியாமல் அவங்க வேற அது வாங்கியிருந்தாங்க. அது பல நிலைக்கு இருக்கு, நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு மட்டும்தான் டெலிவரி கொடுக்குறீங்களா? இல்லை, நாங்கள் இந்தியா ஃபுல்லாக கொடுக்குறோம் சார், வேர்ல்டு ஃபுல்லாகவே கொடுக்குறோம் நாங்கள். உலகம் முழுக்க உலகம் முழுக்க நீங்கள் எங்கே எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நாங்கள் கொடுத்துருவோம். வெளிநாடுகளில் வந்து நம்ம அனுப்புறக்கே முதல்ல வந்து நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் சார். ஒரு லேபில் ஒரு சர்டிஃபிகேட், இந்த பொருளை கொடுத்து லேபுக்கு அனுப்பிச்சு அவங்க வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்த விளக்கம் சொல்கிறாங்களோ அந்த விளக்கத்தை இது சரியாக பண்ணது, தரத்தில் இருக்கணும், என்ன விளக்கம் நிரூபிக்கணும், எதுக்கு பயன்படுத்துகிறாங்களோ அந்த பலனை 100% இது கொடுக்குதுங்கிறத அந்த நிரூபிக்கணும். இதில் அதை இருக்குது, அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க, சரி லேபில் ரிப்போர்ட் கொடுத்தோம்னா மட்டும்தான் இதை நம்ம வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடியும். இப்போ நீங்கள் என்னென்ன கண்ட்ரீஸ்க்கு அனுப்புறீங்க? நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா அனுப்பியிருக்கிறோம், யூஎஸ்ஏ அனுப்பியிருக்கிறோங்க, சவுதி மாதம் மாதம் ரெகுலராக அனுப்பியிருக்கிறோம். ஏன்னா அவங்களை வந்து 5-star ஹோட்டல், 7-star ஹோட்டல் இந்த மாதிரி ஹைஜீனிக்காக அவங்க வந்து அவங்களுக்கு வந்து வாட்டர் வந்து அவங்களுக்கு தண்ணி மெயினாக இருக்காதுங்க. அந்த கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப தண்ணி ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி பெட்ரோல் நம்ம எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி தண்ணி அவங்க அவ்வளோ ரொம்ப கேராக பயன்படுத்தும் போது இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாத மாதிரி அவங்களுக்கு.
சரி சரி அதனால அவங்க ரிப்பீட்டடா வாங்கி 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 அந்த சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அதை பண்றாங்க. நம்ம மக்களுக்கு இப்பதான் வந்து அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. புது வீட்லயுமே இது போடலாங்களா? 100% புது வீட்டுல போடலாங்க சார். என்னன்னா இந்த வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் ஸ்லட்ஜஸ் இருக்கணும். ஒரு 10 நாள் 5 நாள் யூஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் தாராளமா போட்டலாம். இப்ப பழைய வீடுக்கு நம்ம போடுறோம் என்னன்னா அது வந்து பழச நம்ம வந்து பழைய வண்டி வாங்கி நம்ம ரெடி பண்ணி புது வண்டி ஆகுற மாதிரி, இது புது வண்டி வாங்கி புதுசாவே மெயின்டைன் பண்ற மாதிரி. கொஞ்சம் நிறந்து ஒரு அளவுக்கு கொஞ்சமா ஒரு 10 நாள் 5 நாள் நீங்க உபயோகப்படுத்திட்டு உள்ள போட்டுக்கலாம். ஆமா போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம புது வீடு என்னைக்குமே புது வீடு புது வீடாவே இருக்கும். அந்த ஒரு ஸ்மெல்லோ இல்ல இன்ஃபெக்ஷன் வராது, எதுவுமே வராது. இப்ப நிறைய பேர் வந்து பயோசெப்டிக் டேங்க் வந்துருச்சு, புது வீடு கட்டுறவங்க பயோசெப்டிக் டேங்க் போட்டுக்கலாம் சார். இப்ப இப்ப வசதி இருக்கிறவங்க இப்ப புதுசா கட்டுறவங்க அந்த மாதிரி போட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி கட்டினவங்களுக்கு என்ன வழி சார்? அதுக்கு ஒண்ணு அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ், அதாவது ஆல்டர்னேட்டிவா தான் ஆர்டினரி செப்டிக் டேங்கே வந்து பயோசெப்டிக் டேங்க மாத்திருக்காங்க அந்த ப்ராடக்ட் தான். அப்புறம் இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க, நீங்க இதை போடுறது பதில இந்த குதிரை சாணம் கழுத சாணம் அதையெல்லாம் போட்டீங்கன்னா இதோட இன்கிரீடியன்ஸே மெயின் இன்கிரீடியன்ஸே அதான் சார், பேஸே அதான். ஆமாம், அதில் தயாரித்தது தான் இது நம்ம, அதாவது அது மட்டும் இல்லை அதையும் இதில் போட்டுக்கிறோம். மொத்தமாக போட்டு எல்லாமே இது இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ரெடியாக இருக்கா. இதை இதுவுமே ஆர்கானிக்காக தான், ஆர்கானிக் 100% ஆர்கானிக் சார். இதில் அது எங்கே தயாரிக்கிறாங்க? இது வந்து பாளையங்கோட்டைங்க சார், நம்ம ஃபேக்ட்ரி பாளையங்க. ஆமாம் சார். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க, ஆமாம், என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்திருக்கிறீங்க சார்? இதோட முக்கிய நோக்கமே வந்துங்க சார், உலகத்தில் இருக்கிற அத்தனை செப்டிக் டேங்க்லையுமே பயோசெப்டிக் டேங்காக மாத்துறது தான் எங்களோட முக்கிய நோக்கங்க சார். இப்போ பயோசெப்டிக் டேங்காக மாற்ற வேண்டிய அவசியம் என்னங்க சார்? பயோசெப்டிக் டேங்காக மாத்துறக்க உண்டான அவசியம் வந்துங்க சார், மனித உயிரிழப்புகளை தடுக்கிறதுங்க முதல் வேலை. இயற்கை சார்ந்த அந்த அளவுக்கு எதுவும் ஆபத்து இருக்குங்களா? அதில் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க சார். அது வந்து மக்களுக்கு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் இருக்குதுங்க. அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறக்காகவே இதில் வந்து உங்களுக்கு அங்கே இல்லை சார். இப்போ டேங்க்கு செப்டிக் டேங்க் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறோம், நிறைஞ்சிருச்சுன்னா இப்போ லாரி வருது எடுத்துகிட்டு போயிடுறாங்க, இதில் ஒன்றும் ஆபத்து இருக்கு? ஆபத்தான கெட்ட வாய்க்கள் உள்ளே எப்பவுமே இருந்துட்டு உள்ளே இருக்கும், உள்ளேயே இருக்குதுங்க சார். அது எடுக்க வரைக்கும் எப்பவுமே அதுலேயே தான் இருக்குது. அது எப்போ வேணாலும் ஆபத்தாக மாறலாம். ஐயா கண்டிப்பாக மாறுங்க. அதில் வெளியில் வந்து நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கிறது நம்மளுக்கு தெரியாமே அதை பண்ணிகிட்ருப்போம் டெய்லியுமே. அதில் என்னென்ன வாயுக்கள் இருக்குதுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க சார். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரஜன் சல்ஃபேடுன்னு ஒரு வாயு இருக்குதுங்க, அது வந்து அழுகிய முட்டை வாசம் அடிக்கும். 2 அல்லது 3 முறை சுவாசித்தாலே வந்து மனித உடலுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கிறதா இருங்க. இது வந்து மனித இழப்பு, அதாவது இறப்புகள் அதிகமாகறதுக்கும் இந்த வாயுக்கள் தான் காரணங்க. அடுத்தது மீத்தேன் வாயுங்க சார், இது வந்து வாடை இல்லாத கெட்ட எரியக்கூடிய வாயு, அதாவது கையில மல்ல இருக்காது ஆனா ஃபயர் ஆயிரும், ஃபயர் ஆயிருங்க. இது செப்டிக் டேங்க்ல தான் இருக்குதுங்க சார். அடுத்தது வந்து மீத்தேன் பிளஸ் சல்பேட் ரெண்டும் கலந்த வாயுங்க, இது வந்து வாடையுடன் வரும், இதை சுவாசித்தால் தலை சுற்றல் மயக்கம் ஏற்படுங்க. அடுத்தது கார்பன் மோனாக்சைடுங்க, இது வாடை இல்லாத வாயுங்க. அடுத்து சல்பர் டை ஆக்சைடு, அம்மோனியா, நைட்ரஜன் ஆக்சைடு, இது இந்த வாயுக்கள் எல்லாமே சுவாசித்தால் தலை சுற்றல் வாந்தி வயிற்றுப்போக்கு காய்ச்சல் சுவாச கோளாறு மற்றும் நுரையீரல் பிரச்சனைகள் ஏற்பட முக்கிய காரணங்களாக இருந்து இதெல்லாமே வரும், கண்டிப்பாக வருங்க. இப்போ இந்த பிரஸ்னோ பியூர் இது யூஸ் பண்ணோம்னா இந்த வாயுலாம் அரெஸ்ட் ஆயிருங்க? கண்டிப்பாக அரெஸ்ட் ஆயிருங்க சார், எல்லாமே போயிருங்க, கெட்ட வாடையும் போயிடும், கேஸ் அத்தனையுமே அதுக்குள்ள. இது வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூஃப்டு? கண்டிப்பாக ப்ரூஃப்டு, 100% ப்ரூஃப்டுங்க சார். ஓகே சார், ஓகே சார். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்கு தான் நீங்கள் இதை மார்க்கெட்டுக்கு கொண்டு? ஆமாங்க சார். இப்போ வந்து என்ன விஷவாயு இருக்கு, இதை போட்டால் அரெஸ்ட் பண்ண அப்படின்லாம் சொன்னீங்க. ஆமாங்க சார். இந்த பாக்டீரியா எப்படி அதையெல்லாம் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வேலை செய்யுதுன்னு புரியலீங்களே? இது இது வந்து இதில் இருக்கிறது வந்து பாக்டீரியாங்க சார். இதுக்குள்ளே இருக்கிற இந்த பவுடரை வந்து செப்டிக் டேங்க்குள்ளே போட்ட உடனே உள்ளே இருக்கிற அந்த அனரோபிக் பாக்டீரியா வந்து ஏரோபிக் பாக்டீரியாவை கன்வெர்ட் பண்ணிருந்துச்சு, கன்வெர்ட் பண்ணி இதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதாவது 48 hours இதோட வேலை ஸ்டார்ட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து சுத்தமாக தடுக்கப்படும் சார். ஓகே, இதனால் வர யூரின் இன்ஃபெக்ஷன் சுத்தமாக அதில் போயிருங்க. ரஸ்ட் ஃப்ரீ பைப்லைன் அண்ட் வாட்டர் டு கார்டன், அதாவது பைப்பில் இருக்கிற அந்த எல்லா டஸ்ட்டையுமே எடுத்துகிட்டு போயிடும். இதை வந்து நீங்கள் இது கார்டனுக்கு இந்த தண்ணி எடுத்து விட்டுக்கலாம் சார். அதாவது கிளியர் பேட் வாட்டர், அதாவது கெட்ட நாற்றமே இருக்காதுங்க உள்ளுக்குள்ளே. நேச்சுரல் ஆர்கானிக் ஃபெர்டிலைசருங்க சார், இயற்கை சார்ந்த உரமாக மாறிடுதுங்க. அப்படியே மரம் செடி கொடி செடிகளுக்கெல்லாம் விட்டுக்கலாங்க சார். இதுக்கு நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேஷன்லாம் வச்சுருக்கிறீங்க சார்? இதுக்கு வந்துங்க சார் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சர்டிஃபிகேட் வந்துங்க சார், இது மேட் இன் இந்தியாங்க சார் ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து கிளீன் இண்டியா சர்டிஃபிகேட்டுங்க, ஐஎஸ்ஓ 9001:2015 சர்டிஃபிகேட் இருக்குதுங்க. இங்கே ஜிஎம்பி குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட்டுங்க சார். ஓகே ஓகேங்க. பியூர்லி 100%ங்க, ரீயூசபிள் வாட்டர், ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்டுங்க சார்.
இவ்வளவு இதுமே இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு கொடுத்தது தான் சார். எல்லாமே நீங்க சர்டிபிகேட்டோட தான் பண்றீங்க. சர்டிபிகேட்டோட தான் பண்றீங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா செப்டிக் டேங்க் லாரி நீங்க கூப்பிடும் போது எவ்ரி இயர்ஸ் இல்ல எவ்ரி டூ இயர்ஸ் நம்ம அந்த நிறைய நம்ம வந்து அடிக்கடி நம்ம அந்த லாரி கூப்பிட்டு கிளீன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி கிளீன் பண்ணும்போது பணம் வேறையும் வாங்குறது. மேஜர் சிட்டிஸ்லாம் இப்போ 4000 ரூபா மினிமம் வாங்குறாங்க, சின்ன சின்ன சிட்டி 3000 ரூபா அது முன்ன பின்ன மாறுபட்டுனு வைங்களேன். அதை நம்ம அடிக்கடி நம்ம எடுக்கும்போது நிறைய பணம் வேறையும் ஒரு 3 வருஷமாவது ஆமாம் எடுத்து எடுக்கிற மாதிரி வரும். ஆனால் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம்னா எபோ 10 இயர்ஸ் நம்ம சொன்ன விதிமுறைகளை மட்டும் பயன்படுத்தி நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எபோ 10 இயர்ஸ் இதோட பேக்கப் வரப்போகுது. அதுவும் இல்லாமல் இந்த தேவையில்லாத அமிலங்கள் அந்த கேஸ் அதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுல இருக்கிற போகிறது இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த மக்கள் வந்து நம்மளோட எல்லாமே வந்து இந்த செப்டிக் டேங்க் அப்படிங்கிறதே வந்து ஒரு அறிவுறுக்கத்தக்க செயல், ஒரு மூஞ்சி சுழிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலிருந்து வெளியில் வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து சுத்தமாக இருப்போம். வீட்டையும் எப்படி நம்ம வீட்டையும் நம்ம உடம்பையும் சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி செப்டிக் டேங்கையும் சுத்தமாக வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். அதுவும் இல்லாமல் நம்ம செப்டிக் டேங்க் சுத்தமாக இருந்ததுன்னா நம்ம டாய்லெட்டும் சுத்தமாக இருக்கும். நம்ம என்ன தான் கழுவுனாலும் அது சுத்தம் ஆகாது. உள்ளிருந்து வெளியில் வரது நம்ம வெளியில் எண்ணத்தை போட்டு கழுவுனாலும் சுத்தமாக போகிறது. உள்ளே நம்ம சுத்தமாக வச்சா மட்டும்தான் வெளியிலையும் சுத்தமாக இருக்கும், நம்ம ஆரோக்கியம் மேம்படும். இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம அந்த பாயிண்ட்டை நம்ம சொல்கிறோம். சார் இப்போ நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன், உங்கள் ப்ராடக்டை வாங்கணும்னா எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது சார்? நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம கீழே தெரிகிற நம்பரில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணாலோ இல்லை ஒரு மெசேஜ் பண்ணாலோ உங்கள் அட்ரஸ் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் இவ்வளோ குவான்டிட்டி வேணுங்கிறது மட்டும் சொல்லிட்டு அப்படின்னா நாங்கள் அதை ஷிப்மெண்ட் எப்படி பண்ணுறோம் என்னங்கிறத ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மட்டும் மாறும், அதை மட்டும் நம்ம ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது. மற்றபடி நம்ம இந்தியா முழுவதுமே வந்து ஒரே சார்ஜஸ் தான். நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நம்ம இந்தியா சார்ஜ் இந்தியா ஃபுல்லாக என்ன சார்ஜ் இந்தியா ஃபுல்லாகவே 1300 ரூபா தான். இதை இந்த பொருள் நீங்கள் இந்தியாக்குள்ளே எங்கே எந்த மூலையிலேருந்து வாங்குறீங்க ஆர்டர் போட்டீங்கனாலும் இன்க்ளூடிங் டெலிவரி கொரியர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து. இப்போ நான் மகாராஷ்டிராவிலேருந்து உங்ககிட்ட ஆர்டர் பண்ணுறேன் கண்டிப்பாக டெலிவரியோடவே 1300 தான். இது கிளீனிங் லிக்விட் 2 பாட்டில் கொடுத்துருவோம். இது வந்து இது நீங்கள் நேரில் வந்து வாங்கினாலும் சரி, நீங்கள் மகாராஷ்டிரா இருந்தாலும் சரி, காஷ்மீர் இருந்தாலும் இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நாங்கள் அதை கொடுத்துருவோம். சிஓடியும் இருக்குது, நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது, இந்தியா போஸ்ட் மூலம் அனுப்பிச்சிடும், உங்கள் வீட்டுக்கே வந்துடும். அதிகபட்சம் உங்களுக்கு நீங்கள் இன்னொரு கேள்வி வேணும்னா எத்தனை நாளில் வந்து சேரணும் ஒரு கேள்வி எடுத்துக்கலாம். அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளேனா 1 or 2 days, அதர் ஸ்டேட்டில் 4 to 5 days. ஸ்டாக் எப்பவுமே ஸ்டாக் எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு. எத்தனை எவ்வளோ கிலோ இல்லை கம்பெனிஸ்ல இருந்து கேட்குறாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஏன்னா அவங்களுடைய அதான் நம்ம என்னன்னா இந்த பேக் பண்ணி அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு உண்டான டைம் மட்டும்தான். கொரியர் அவங்களுடைய டிரான்ஸ்போர்டேஷன் டைமிங் மட்டும்தான் உடைய, மற்றபடி லேட்டெல்லாம் எதுவுமே ஆகாது. எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுத்துருவோம். நாடுகளை பொறுத்த அளவுக்கு அந்தந்த நாட்டுக்கு வந்து அந்த அளவுகளுக்கு அந்த இது மாறுங்க, டிரான்ஸ்போர்ட்டே சார்ஜஸ் மாறும். ஓகே, மற்றபடி எங்களை நீங்கள் எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே சார், இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து செப்டிக் டேங்க் இல்லாமல் வேற எதுக்காக யூஸ் பண்ணணும்? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். எதுக்கு பண்ணலாங்க? அதாவது இப்போ நம்ம நீங்கள் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி அதாவது தொழிற்சாலை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அவங்க வந்து நிறைய நபர்கள் தங்கி வேலை செய்வாங்க. அங்கே வந்து அவங்க சாப்பாடு செய்யறதுக்கு வந்து கேண்டீன் சொல்லக்கூடிய உணவகம், அதில் வந்து அவங்க இந்த காய்கறி சாப்பாடு இந்த மற்ற எல்லாமே வந்து அவங்க சமைச்சது ஃபுட் வேஸ்ட் அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு, அதாவது அப்புறப்படுத்துறதுக்கு அவங்க இடத்துல ஒட்டி வைப்பாங்க. அது வந்து பேட் ஸ்மெல் வந்து புழு வந்து பூச்சி வந்து பேட் ஸ்மெல் நம்மளுக்கு ஒரு இது மாதிரி இரிட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அதுக்கான தீர்வு என்ன பண்ணணும்னா அதை வந்து நீங்கள் வந்து இயற்கை முறையில் அதாவது நவீன முறையிலோ வந்து நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா லட்சக்கணக்கான பண செலவு பண்ணி நீங்கள் அதை பண்ண வேண்டியது. அது சாதாரண சின்ன சின்ன தொழிற்சாலைகள் சாத்தியெல்லாம் போடுவோம். ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டீங்க. அதுக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் வரும், நியர்பை அந்த ரேஞ்ச் வரும் இல்லைங்களா. இப்போ அதையெல்லாம் வந்து சின்ன சின்ன தொழிற்சாலைகள் இருக்கிறவங்களால பண்ண முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இந்த ப்ராடக்ட்டை வந்து ரொம்ப மிக அற்புதமாக வேலை செய்யும் நம்ம நினச்சிக்கிறோம். அந்த எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மனித மலை தொட்டிக்கு மட்டும்தான் இது வேலை செய்யும். ஆமாம், ஆனால் இதோட பலன் அப்படி அது மட்டும் இல்லைங்க. அந்த நம்ம இப்போ ஃபுட் வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சமையலறை கழிவுகள் வீடுகளுக்கும் சரி தொழிற்சாலைக்கும் சரி எல்லாத்துக்குமே வேலை செய்யும். அது வந்து நம்ம ஒரு டேங்க் மாதிரி அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. தொட்டிக்குள்ளே பவுடர் போட்டுட்டு ஜஸ்ட் நம்ம வந்து விட்டுட்டு ஒன்றுமே பண்ண முடியல. அந்த ப்ராசஸ் உங்களுக்கு அந்த ஆமாம் லிக்விடாக மாறிடும். லிக்விடாக மாதிரி அதுவுமே அந்த உரத்தண்ணி தான். எனக்கு நார்மலாக நம்ம மனித மலத்தையே உரமாக மாற்றுது. வெஜிடபிள்ஸ் வந்து என்ன போகுது அது உங்களுக்கு ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு அதுலேயும் இந்த கொசு கரப்பாக வச்சு பேட்ஸ்மெல் எதுவுமே வராமல் அந்த தண்ணி நிறைஞ்சு வரும்போது நம்ம தோட்டத்துக்கு உரமாக இதாக பயன்படுத்தும். ஓகே, அதாவது கேண்டீனுக்குன்னு சொல்லக்கூடிய உணவகங்கள் மட்டும் இல்லாமல் இந்த பாத்ரூம் மெஷின் சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம குளிக்கிற சோப்பு போட்டு குளிப்போம் நம்ம உடம்புக்கு அழுக்கு வரும், அது வந்து நுர நுறையாக ஒரு வெயில் அடித்து டிச்சு நாற்ற மாட்டேன் வரும் இல்லைங்களா, அந்த இதுக்கெல்லாம் போட்டோம்னாலும் வந்து உங்களுக்கு அது அதையும் போய் பியூரிஃபை பண்ணுது. அந்த தேங்கி நிற்கிற இடத்துல ஆமாம் தொட்டி மாதிரி தேங்கி நிற்கிறது தான் வச்சிருப்பாங்க அவங்க. ஆனால் அதுக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்லெட்ஜஸ்னு சொல்லக்கூடிய அந்த கெட்டியாக இருக்கிற நுரநுறையாக இருக்கிறது எல்லாமே வந்து க்யூர் ஆகி வாட்டர் கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். அது என்ன இந்த ஷாம்பு கவர் இந்த கவர் ஐட்டம் மட்டும் அது அப்படியே இருக்கும். மற்றபடி இந்த ஸ்லெட்ஜஸ் எல்லாமே வந்து அது சார். இப்போ நாங்கள் வந்து ஆல்ரெடி பயோசெப்டிக் டேங்க் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் ஒன்று வச்சுக்கலாம் கண்டிப்பாக.
அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து ஏதாவது யூஸ் ஆகுமா? அதாவது பயோ செப்டிக் டேங்க்ங்கிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயருக்கு ஒருக்கா 2 இயருக்கு ஒருக்கா இந்த மாதிரி ஒரு டாப் அப் பண்ண சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்ட் கொடுத்து அது போட்டாலும் இந்த மாதிரி. ஆமாம் ஆமாம், ஏன்னா அப்போ தான் வந்து அது உங்களுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு அந்த ப்ராசஸ் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொடுப்பாங்க, அது சேம் இதோட கான்செப்ட் தான் வரும். ஆனால் இந்த ப்ராடக்ட் கிடையாது. நம்ம இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது என்ன கேட்டீங்கன்னா அதோட பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். சார், பயோ செப்டிக் டேங்க்ங்கிறது ஒரு பிளாஸ்டிக் டேங்க், அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுக்குறாங்க. நம்ம இந்த மெட்டீரியல் போட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கவரி ஆகும், நம்மளுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்குது? ஆ, கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு உங்களுக்கு இந்த பின்னாடி வந்து இந்த இந்த இடத்துல வர உங்களுக்கு அந்த இன்னொரு எக்ஸ்டர்னல் கவர் ஒன்று பண்ணி கொடுக்கும். ஆமாம், ஃப்ரெண்டில் எக்ஸ்டர்னல் கவரில் உங்களுக்கு வரும், பெஸ்ட் ரிசல்ட். ஆமாம், கண்டிப்பாக வரும். அந்த அந்த டைமிங் பார்த்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஒரு நிறுவனத்தில் 120 பேர் வேலை செய்யக்கூடிய நிறுவனம், அதாவது காலையும் மாலையும் சேர்ந்து 120 பேர் பயன்படுத்தக்கூடிய தங்கி வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தில் நம்ம இந்த ப்ராடக்ட்டை போட்டு கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி அந்த பவுடர் நாமளே டைரெக்டாக போய் நம்ம நேரில் போட்டு அதையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் 27 நாளே ஆன, அதாவது இந்த ப்ராடக்ட் முழு ரீச்சர், அதாவது என்ன சொல்கிறது, முழு பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா 60 நாள் ஆகலாம். அது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் 27 நாள்லேயே நாங்களே போய் என்ன எதுக்காக போய் எடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் டே பை டே, அதாவது குறிப்பிட்ட பீரியடில் என்ன நடந்திருக்குது, சடனாக பீரியடில் என்ன நடந்திருக்குது பார்க்குறதுக்காக போய் 27 நாளில் போய் அந்த டேங்கை ஓப்பன் பண்ணி அந்த அதையும் வீடியோவை எடுத்துருக்குறோம். அந்த முழு ஸ்வெட்ஜஸும் வந்து 27 நாளில் 120 பேர் பயன்படுத்தக்கூடிய நிறுவனத்திலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி மாறிடுச்சு. இப்போது அது நான் உங்களுக்கு அந்த வீடியோ இப்போ உங்களுக்கு இது கூட லிங்க்கில் அனுப்பிச்சுருக்குறோம், அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேர் இடையிடையில் பார்த்துருப்பீங்க, ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னா அது புரியாது உங்களுக்கு. முழுக்க அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பயன்படுத்தணுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி அந்த 45 நாளுமே வந்து நம்ம சொன்ன மாதிரி அவுட்லெட் கரெக்டாக வச்சுருந்து நம்ம சொல்கிற வழிமுறைகளெல்லாம் பயன்படுத்தி அந்த அமிலங்களெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தி க்ளீன் பண்ணாமல் எல்லாத்தையுமே நம்ம சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அப்பவும் உங்களுக்கு ரிசல்ட் வரல. 45 நாள் கழிச்சு நீங்கள் அந்த மொத்த ரெக்கார்ட்ஸையும் வந்து ப்ரூஃபாக நீங்கள் வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்புற பட்சத்தில் திருப்பி நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் இதேவே கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு இந்த நம்பருக்கு கீழே தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு விளக்கத்தையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஏன்னா இதை பற்றி நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்த மக்கள், நம்ம சமுதாயம், தமிழ் பேசுகிறவங்க மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து கண்ட்ரிலேயோ பக்கத்து மாநிலங்களிலேயோ இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இதை இப்போ நீங்கள் புரிய வச்சு அதை அவங்களுக்கும் பயன்படுத்தி மண் வளத்தையும் நீர் வளத்தையும் காப்பாற்றி நம்ம வருங்கால சந்தைகளுக்கு கொடுத்துட்டு இதை வந்து நம்ம பயன்படுத்தி சுத்தம் சுற்றுப்புற சூழலை நல்லபடியாக வச்சுட்டு நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போங்கிறது தான் நம்மளுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. இதுதான் நம்மளுடைய முழு பதிவுக்குனாலும் நோக்கம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்னைய தாராளமாக கேட்கலாம். சார், ரொம்ப நன்றி. எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் வந்து பதில் சொன்னீங்க, நான் கேட்டதுக்கும் பொறுமையாக நீங்கள் வந்து விளக்குனீங்க, ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சார், கார்த்திக் சார் வந்து சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வீடு வச்சுருக்கிறோம், செப்டிக் டேங்க் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன, அடுத்த ஃப்யூச்சர் என்னவாக இருக்குது, ஆர்கானிக்காக நாம் எப்படி மூவ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப்பு தான் பிரச்சனை பியூர் ஏனங்க சார். கண்டிப்பாக. ஸோ அதை தான் வந்து நாம் இன்னைக்கு முழுமையாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய எந்த விதமான கருத்துக்களாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், காலும் பண்ணுங்கள். சாருடைய நம்பரை வந்து நான் இங்கே போட்டிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் போய் சென்று அடைக்கட்டும். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வரேங்க சார். ஓகே.